நிவர் அதிதீவிர புயல் மாமல்லபுரம் காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்க உள்ளதால் மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. புயல் சேத தடுப்பு நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார். மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார், அரசு தலைமைச் செயலர் சண்முகம் உள்ளிட்ட பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். நிவர் புயல் மாமல்லபுரம் காரைக்காலுக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சேதாரங்களை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். நிவர் அதிதீவிர புயல் வரும் 25ஆம் தேதி கரையை கடக்கும் போது பாதுகாப்பு நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து மண்டல தலைமை பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயலை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்படும் போது பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார். நாளை மறுநாள் கரையை கடக்கும் நிவர் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு பேரிடர் மேலாண்மை மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாழ்வான பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக அரசு முகாம்களுக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். நிவர் புயல் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோதண்டராம கிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையுடன் இணைந்து சுகாதாரத்துறையும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்படும் பகுதிகளாக கணிக்கப்பட்டுள்ள இடங்களில் உயர் அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித பேரிடர் நிலைமையையும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக கூறினார். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அரசின் தலைமை செயலாளர் சண்முகம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் என்பதால் பாதுகாப்பற்ற இடங்களில் வாழும் பொதுமக்களை அரசு முகாம்களில் தங்க வைக்குமாறு முதன்மை செயலாளர் மாவட்ட ஆட்சியர்களிடம் அறிவுறுத்தினார். இதனிடையே நிவர் புயல் குறித்து தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு முதன்மை செயலாளர்களிடம் மத்திய அமைச்சரவை செயலர் ராஜீவ் கௌபா இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது மத்திய அரசின் சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.